உயிர்கொல்லி நோயான கண்ணுக்கே தெரியாத கொரோனாவால் எல்லாருமே பாதிப்படைஞ்சிட்டு தான் வரும். ஏதாவது ஒரு காரணத்தினால கொரோனாவால் எல்லாருமே பாதிப்புக்கு உள்ளாயிட்டு தான் வரும். இது மூலமாக நம்மளுக்கு 3 லாக்டவுன் வந்து நம்ம கடந்துட்டோம். இப்போ வந்து 4வது லாக்டவுன் வந்து போட போகிறதாகவும், அந்த லாக்டவுனில் நம்ம என்னென்ன கடைபிடிக்கணும், என்னென்ன தளர்வுகள் இருக்குது, என்னென்ன கட்டுப்பாடு இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அன்லாக் 4 கட்டுப்பாடு பகுதிகளில் வந்து செப்டம்பர் 30 வரைக்கும் லாக்டவுன் இருக்கும் அப்படின்னும், எது செயல்படும் எது செயல்படாது அப்படின்றதையும் வெளியிட்டிருக்காங்க. கட்டுப்பாடு பகுதிகளில் வந்து செப்டம்பர் 30 வரைக்குமே லாக்டவுன் வந்து தொடர்ந்து இருக்குமா மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அன்லாக் 4 தளர்வுகள் என்ன அப்படின்றதையும் மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் என்னென்ன மாதிரியான சேவைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கு, எதுக்கெல்லாம் தடைகள் தொடரும் அப்படின்ற முழு விவரமும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கொரோனா அன்லாக் 4 விதிமுறைகள் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இப்போ 3வது கட்ட அன்லாக் வந்து செயல்பாடுகள் ஆகஸ்ட் 30ஆம் தேதியோட முடிவுக்கு வருது. செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து முதல் அன்லாக் வந்து, அதாவது செப்டம்பர் 1லிருந்து 4வது அன்லாக்குரிய விதிமுறைகள் வந்து அமலுக்கு வருது. இதில் பல முக்கியமான தளர்வுகள் வந்து அமலுக்கு வருதாங்க. 3 அன்லாக் செயல்முறையோட லாக்டவுன் முடிவுக்கு வரப்போகிறதுனால எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இருந்த தளர்வுகள் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கட்டுப்பாடு பகுதியில் லாக்டவுன் வந்து நீடிக்கப்படுமா, அதுக்கப்புறம் பள்ளி கல்லூரிகள்லாம் இயங்காதான், அது மூடிய நிலையிலே தான் இருக்குமா, என்னென்ன அனுமதிச்சிருக்காங்க, என்னென்ன சேவைகள் வந்து அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, மெட்ரோ ரயில் சேவைக்கு வந்து அனுமதி வந்து அளிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் செப்டம்பர் 7ஆம் தேதியிலிருந்து மெட்ரோ ரயில் வந்து இயங்க போகிறதா சொல்கிறாங்க. சமூக நிகழ்வுகள், கூட்டங்கள், மத நிகழ்வுகள், விளையாட்டு போட்டிகளுக்கு வந்து செப்டம்பர் 21ஆம் தேதியிலிருந்து அனுமதி இருக்கா. 100க்கும் குறைவான நபர்கள் மட்டும் இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு மட்டும்தான் அனுமதியா. எப்படிப்பட்ட கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, சமூக கூட்டங்கள் வந்து முறையாக இடைவெளியோட, அதாவது சமூக இடைவெளியோட விழாக்களை நடத்தலாம். மாஸ்க்கு வந்து ரொம்ப கட்டாயமா. செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்குமே பள்ளி, கல்லூரி, அதுக்கப்புறம் பயிற்சி நிலையங்கள் எதுவுமே செயல்படக்கூடாதான். கல்வி நிறுவனங்களை வந்து திறக்கிறதுக்கு அனுமதியே கிடையாதான். அப்புறம் நீச்சல் குளம் வந்து எதுவாக இருந்தாலும், நீச்சல் குளம் மட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் ஆன்லைன் முறையில் மட்டும்தான் மாணவர்கள் வந்து கல்வி பயிலணுமா. சினிமா தியேட்டர்களுக்கு முக்கியமாக தடை நீட்டிக்கப்படுமா. அதுக்கப்புறம் செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் சினிமா தியேட்டர்கள் செயல்படவே படாதான். சினிமா ஹாலு, நீச்சல் குளம் வந்து செயல்படாது. அதுக்கப்புறம் விமான போக்குவரத்து பற்றி பார்த்தோம்னா, சர்வதேச விமான போக்குவரத்து வந்து செயல்படாது. மத்திய அரசோட சிறப்பு விமான போக்குவரத்து மட்டும், சர்வதேச விமானம் அதாவது அது மட்டும் செயல்படுமா. கர்ப்பிணிகள், குழந்தைகள், 65 வயதுக்கு அதிகமான வயசானவங்க வந்து வெளியே செல்ல தடை வந்து நீட்டிப்பு இருக்குது. இதுதான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அன்லாக் 4 வந்து கடைபிடிக்க போகிற கட்டுப்பாடு மற்றும் தளர்வுகள். தொடர்ந்து வந்து நம்ம சேனலை வந்து பார்த்துட்டே இருங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி